Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்ல இப்ப ரீசன்ட்டா வெளியான கொம்பு வச்ச சிங்கம்டா அப்படிங்கற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிரலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கப்பல் அவங்க ஊர் திருவிழாக்காக வராங்க. ஆனா பஸ்ல எல்லாம் பாதுகாப்பு இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல நிறைய பிரச்சனை நடக்குது அப்படின்றதுக்காக தான். இவங்களுக்கும் எதனால பிரச்சனை அப்படின்றது சுத்தமா புரியல. அவங்க ஊருக்கு நடந்து வராங்க, யாருமே வெளியே தென்பட மாட்டாங்க. இப்பதான் பாலன் அப்படிங்கற ஒருத்தருக்கு போஸ்டர் ஒட்டி இருக்கறத பாக்குறாங்க. அங்க இருக்க லேடி தான் இந்த ஊரை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட அந்த பாலனை பத்தி எல்லாம் சொல்றாங்க. கொஞ்சம் தள்ளி வந்தா மீரான் அப்படிங்கற ஒருத்தருக்கு போஸ்டர் ஒட்டி இருக்கு. அவரும் இறந்து போயிருக்காரு. அந்த பாலன் இறந்தா அதே நாள் தான் இறந்து போயிருக்காரு. ஆனா அடுத்த வருஷம் இறந்து போயிருக்காரு. இதுல ஏதோ தப்பு இருக்கு அப்படிங்கற மாதிரி ஹஸ்பண்டும் சொல்றாரு. முதல்ல வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படிங்கற மாதிரி இவங்களும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள அப்பா தான் இவங்க கிட்ட என்ன நடந்தது அப்படிங்கற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இலங்கையில போர் நடந்துட்டு இருந்த காலத்துல இங்க நிறைய இடத்துல விடுதலை புலிகளுக்கு பயிற்சி எல்லாம் தந்து அப்படி பயிற்சி தரதுக்காக ஒரு இடத்துல கேம்ப் போட்டுருக்கும் போது அந்த இடத்துல விளையாடுற பசங்களை எல்லாம் விடுதலை புலிகள் பாக்குறாங்க. அங்க இருக்கிற முக்கியமான ஆபீசரும் எங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் தேவைப்பட்டா செய்யறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. கண்டிப்பா செய்யறோம், ஆனா உங்க நாட்டுல என்ன பிரச்சனை அப்படின்றத எங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் அவங்க நாட்டுல என்ன பிரச்சனை அப்படின்றத பசங்களுக்கு புரிய வைக்கிறாரு. அதே மாதிரி இந்த பசங்களோட கேங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேங்கா பிரிஞ்சிருக்காங்க. இதை பாக்குற இவர என்ன பண்றாருன்னா, எதுக்காக நீங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கீங்க, எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பேசி புரிய வைக்கிறாரு. இப்ப பசங்களும் நாங்க எல்லாருமே இதுக்கப்புறம் ஒன்னா இருப்போம் குடும்பத்தினர் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப ஹீரோவா என்ன பண்றாருன்னா, என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல பக்கத்துல வா அப்படின்னு சொல்றாரு. உனக்கு என்ன வயசு ஆச்சு, முதல்ல படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ஹீரோவோட அப்பாவை நமக்கு காட்டுறாங்க. இவரோட பேர் தேவேந்திரன் அப்படின்றது. இவர்கிட்ட வேலை செய்யறவரும் தம்பி கிட்ட நான் காசு கேட்டிருந்தேன் தரன் சொல்லியிருந்தாரு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. தம்பி கிட்டே இப்ப நேரடியா கேட்டுறீங்களோ அப்படின்ற மாதிரி இவரும் கிண்டல் பண்றாரு. சரி காசை கொடுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி ஆளுகிட்டையும் சொல்றாரு. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் தான் ரொம்ப முக்கியமானவங்க. ஒன்னு ஹீரோவோட அப்பா தேவேந்திரன், அதே மாதிரி இன்னொருத்தரோட பேர் வேலப்பன் அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. சின்ன வயசுல ஒரு சண்டை நடந்திருக்கும், அதனால பிரிஞ்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை அப்படின்றதுனால இவங்க குடும்ப உறுப்பினர் இந்த தலைவர் போஸ்டுக்கு நிக்க மாட்டாங்க. ஆனா இவங்க பார்த்து யாரையாவது ஒருத்தர சூஸ் பண்ணுவாங்க. அப்படி தியாகுவை தான் கடைசி 10 வருஷமா சூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி அவர் வேணா, நம்ம ரெண்டு குடும்பத்திலேயே யாராவது ஒருத்தர் வரட்டும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அது சண்டையாவும் மாறுது. ஹீரோவோட அப்பா கேங்ல இருக்க ஒருத்தர் இதை கைகலப்பா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால வேணுட்டே எதிர் கேங்க கிட்ட இருக்க ஆட்கள் கிட்ட வர்றாரு. வேணுட்டே அவர் அடிக்கிற மாதிரி கை ஓங்குறாரு. இந்த விஷயத்த கவனிச்ச ஹீரோ என்ன பண்றாருன்னா, வேகமா அவரை தடுக்கிறதுக்காக அடிச்சிடுறாரு. இப்ப அப்பாவும் என்ன சொல்றாருனா, சண்டையை நிறுத்துறதுக்காக நீ சண்டை போட ஆரம்பிக்கிறியா, எதுக்காக அவர் அடிச்ச, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்றாரு. இவரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேக்குறாரு. பரவாயில்ல இருக்கட்டும் தம்பி அப்படின்ற மாதிரி அவரும் மன்னிச்சிடுறாரு. இப்ப வேலப்பன் என்ன சொல்றாருன்னா, எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்கு, முதல்ல ஊர் திருவிழா முடியட்டும், அதுக்கப்புறம் பொறுமையா உட்காந்து பேசி யார் நிக்கிறதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் சொல்றாரு. இதை தேவேந்திரனும் ஏத்துக்கிறாரு. களைஞ்சு போலாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து களைஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டாரு, எல்லாரும் கூட அன்பா தான் பழகிருப்பாரு. ஆனா இது ஊரை சேர்ந்தவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது, குறிப்பா வேலப்பனுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி எல்லாரையும் சேர்த்துலாம் நினைக்காத தம்பி அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்றாரு. சின்ன வயசுல இந்த பசங்க ஒன்னா இருக்கும் போது அந்த விடுதலை புலிகளை பார்த்தாங்க பாத்தீங்களா, அதனால இவங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். எல்லாரும் ஒண்ணுதான், இந்த ஜாதி அந்த ஜாதி நம்ம பிரிஞ்சிருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க. இருந்தாலும் இவங்க ஒத்துமையா இருக்கிறது இந்த ஊருக்கே பிடிக்க மாட்டேங்குது. அடுத்த தலைமுறைக்கும் இந்த விஷயத்த நம்ம புரிய வைக்கணும், அதுவும் வேலப்பன் பாக்குற மாதிரி புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு ஐடியாவை யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு செவர் இருக்கு, அந்த இடத்துல என்னமோ ஒர்க் பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. மறுநாள் அதை திறந்து வைக்கிறதுக்காக ஒரு விழா மாதிரி எடுக்கிறாங்க. இப்ப பசங்களுக்கு எல்லாம் சாக்லேட் கொடுத்து அந்த இடத்துல நிக்க வச்சிடறாங்க. கரெக்டா வேலப்பன் வரும்போது தான் அதை திறக்கணும்னு நினைப்பாங்க. வேலப்பனோட காரம் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. இப்ப ஓபன் பண்ணலாம் அப்படின்னு ஓபன் பண்றாங்க. அதுல பெரியார் சொன்ன வாசகம் தான் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மதம் மனிதனை மிருகமாக்கும், ஜாதி மனிதனை சாக்கடையாக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இவங்களும் அவர் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இப்பதான் விண்டோ ஓபன் ஆகுது, உள்ள ஈரேன் தான் இருப்பாங்க. வேலப்பனோட பொண்ணுதான் நம்ம படத்தோட ஈரேனா இருப்பாங்க. அவங்களும் இவரை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஈரேன் இவ்வளவு நாள் படிப்புக்காக சென்னையில தான் இருந்திருப்பாங்க, இப்பதான் திரும்பி வந்திருக்காங்க. உன்னோட லவ் ஸ்டோரிய சொல்லுன்னு ஈரோ கிட்ட கேக்குறாங்க. ஈரோவும் அதெல்லாம் பெரிய கதை கிடையாதுன்னு சொல்றாரு. பரவாயில்ல சொல்லுன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் கிளாஸ்ல என்ன பண்ணுவாருன்னா, ஈரேனையே பார்த்துட்டு இருப்பாரு. ஈரேனும் இந்த விஷயத்த நோட் பண்ணிடுவாங்க. இப்ப அவரை பார்த்து எதுக்காக என்னையே பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப ஈரோவா என்ன பண்றாருன்னா, அப்படிதான் பாப்பேன், என்ன செய்வேன், கண்ணை நோண்டிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, டீச்சர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. அந்த மிஸ் என்ன பண்றாங்கன்னா, வந்து முட்டி போடு அப்படின்ற மாதிரி இவர் ஒரு இடத்துல முட்டி போட சொல்லிடுறாங்க. இதனால ஈரோவும் செம்மையா டென்ஷன் ஆயிடுவாரு. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஈரே நடந்து போயிட்டு இருக்கும் போது
மடக்கிறாரு. அதே மாதிரி அவங்களுக்கு முத்தமும் குத்துருவாரு. இதனால ஈரனும் பயங்கரமா ஆலாரம்பிச்சிருவாங்க, அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் கிண்டல் பண்றாங்க. ஏதோ அறியாத வயசுல இப்படி எல்லாம் பண்ணிட்டேன், என்னடா பண்றது அப்படின்னு கேக்குறாரு. இப்போ ஒரு பையன் என்ன பண்றானா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்கான். அந்த பையன் என்ன ஜாதின்றது தெரியும், அதனால எதிரில் இருக்கவங்களாம் என்ன பண்றாங்கன்னா, என்ன நமக்கு முன்னாடியே கால் மேல கால் போட்டிருக்கான் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப கடைக்காரரும் காலை கீழே போட்டு உட்காருப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த இடத்துக்கு ஈரோ வருது. எதனால அவன் காலை கீழே போட்டு உட்காரணும் அப்படின்னு கேக்குறாரு. அதே மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அறிமுகம் ஆயிடுறது. அவங்களுக்கு கொடுக்குற டீ மட்டும் கிளாஸ்ல தராது. இப்ப ஈரோவும் டென்ஷனே அந்த கடைக்காரர் கிட்ட சத்தம் போயிடுறாரு. இப்ப சாதாரண கிளாஸ்ல அவங்களுக்கும் வாங்கி தராது. இப்ப அந்த பையனும் கால் மேல கால் போட பயப்படுறான். நீ எதுக்கு பயப்படுற, முன்ன மாதிரியே காலை போடு அப்படின்ற மாதிரி ஈரோ சொல்றாரு. இப்ப அந்த பையனும் தயங்கி தயங்கி காலை போடுறான். எதிர இருக்கவங்களும் முறைச்சிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வேலப்பனோட கார் கிராஸ் ஆகுது. இப்ப வேலப்பனும் அந்த பையன் கால் மேல கால் போட்டுருக்கிறத பாக்குறது. ஈரோ தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி ஈரோவையும் முறைச்சிட்டு கிளம்புறாரு. இப்ப ஈரோவும் திருவிழால வச்சு ஈரன் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப ப்ரொபோஸும் பண்ணிடுறாரு. ஆனா ஈரன் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம இருக்காங்க. என்னங்க நான் சொல்றேன் பதிலே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு காது கேட்காது அப்படின்ற மாதிரி மிஷினை எடுத்து மாற்ற மாதிரி இவரை கிண்டல் பண்ணிட்டு கிளம்புறாங்க. இப்ப ஈரோவும் அவரோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு பையனை நிறைய பேர் சேர்ந்து துரத்துறாங்க. எதனால துரத்துறாங்க அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா ஓடி வந்து அந்த இடத்துல பாக்குறாரு. அந்த பையனோட ஃப்ரெண்டு தான் கால் மேல கால் போட்டிருப்பாங்க, அதனால தான் அந்த பையனை வெட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப ஈரோவும் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு சண்டை போடுறதுக்காக வராது. இப்ப அவங்க எல்லாரையும் எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிக்கிறாரு. ஸ்டேஷன்ல எடுத்துட்டு வந்து ஒப்படைச்சிடுறாரு. அதே மாதிரி இந்த பையனுக்கு ஆதரவா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கம்ப்ளைண்டும் கொடுத்துறாரு. இப்ப வெளியே வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு வேலப்பன் வராது. வேலப்பன் மட்டும் கிடையாது, ஊர் மொத்தமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம பசங்க தான் தெரியாம பண்ணிட்டாங்க, நான் புத்திமதி சொல்றேன், ஆனா கேச வாபஸ் வாங்க சொல்லுங்கன்னு வேலப்பனும் தியாக கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு இப்ப அப்பாவும் வந்துடுறாரு. இப்ப ஈர என்ன சொல்றாருன்னா, கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது, எல்லாமே கத்தியோட வந்திருந்தான், ஏதாவது பண்ணிருந்தானா என்ன பண்றது, யார் என்ன கேட்டாலும் சரி கொடுத்த கேஸ வாபஸ் வாங்க முடியாதுன்னு ஈரோ உறுதியா சொல்லிடுறாரு. தியாகவும் எவ்வளவோ பேசி பாக்குறாரு, ஆனா எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது. தியாகோட தம்பி பேர் மாறன் அப்படின்றது. அவர் ஈரோட ஒரு ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. ஈரனோட ஏர்பாடு ரிப்பேரா இருக்கும், அதனால ஒரு கடையில கொடுத்து சரி பண்ண சொல்றாங்க. அவரும் வாங்கி வச்சுக்கிறாரு. இப்ப ஈரன் கிளம்பி போயிடுவாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா சூரி வராரு. என்ன உனக்கு காது மிஷின் எல்லாம் ரெடி பண்ண தெரியுமான்னு கேக்குறாரு. இது காது மிஷின் எல்லாம் கிடையாது, ஏர்பாடு அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறாரு. இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த விஷயம் புரியுது. ஃப்ரெண்ட்ஸும் ஈரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. ஈரோவும் போயிட்டு இருக்க ஈரனை வழி மறைக்கிறாரு. இந்த ரிப்பேர் பண்ணணும்னு கொடுத்தியாமே ரிப்பேர் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் லவ் சாங்ஸா கேளு அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. போற ஈரனும் ஈரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சாங் வருது. இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி வெளியெல்லாம் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்றத வேலப்பனும் கவனிக்கிறாரு. அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கூடிய சீக்கிரம் எலெக்ஷன் வரப்போறதா நியூஸ்லயும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வேலப்பனும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. வேலப்பன் அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு, அதனால அப்பாவும் பேசுறதுக்காக வராது. நீ ரொம்ப எல்லாம் யோசிக்காத, எப்படி பார்த்தாலும் நீயும் தேவேந்திரனும் ஒரு டைம்ல ஃப்ரெண்டு தான், நீங்க ரெண்டு பேருமே ஒரே ஆளுங்க தான், இதுல சம்பந்தம் பண்ணிக்கிறதுல பிரச்சனையே கிடையாது, நீ நேரடியா பேசி சம்பந்தம் பண்ற வழிய பாருன்னு சொல்றாரு. இப்ப வேலப்பனும் தேவேந்திரனை பாக்கிறதுக்காக வராரு. தேவேந்திரனுக்கும் ஆச்சரியமா இருக்கு, வந்தோன வணக்கம் சொல்றாரு. அவருக்கும் ஒரு சாரை எடுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி சாரெல்லாம் போட வைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே உட்காந்து பேசும்போது வேலப்பனும் விஷயத்த சொல்றாரு. உடனே இவர என்ன பண்றாருனா, அவரோட பையன் அந்த இடத்துக்கு வர வச்சிடறாரு. பையனும் ஆமா லவ் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு வேலப்பனும் சொல்றாரு. இப்ப ஈரோட அப்பா என்ன சொல்றாருன்னா, ஒரு 3 மாசத்துல உங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம், அது வரைக்கும் இந்த தகவலை யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காத, நம்ம 3 பேருக்குள்ளேயே இருக்கட்டும், ஏன்னா மத்தவங்க கிட்ட சொன்னா இதை கலைக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஈரோவும் ஏத்துக்கிறாரு. இந்த வாட்டியும் தியாகவே கவுன்சிலரா இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. இப்ப ஈரோட டீம்ல பாலன் ஒரு நபர் இருப்பாரு. அவரோட அண்ணனும் என்ன சொல்றாருனா, அடுத்த வாட்டியாவது எங்களுக்கு வாய்ப்பு தா அப்படின்னு ஈரோ கிட்ட கேக்குறாரு. அவர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவரா தான் இருப்பாரு. கண்டிப்பா அடுத்த வாட்டி நீங்க தானே கவுன்சிலரு, இந்த விஷயத்த தியாகவும் ஏத்துப்பான், நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கலாம், அது போதும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த அண்ணனும் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப தியாகவும் நாமினேஷன் பண்ணிட்டு வெளியே வராரு. ஏறவரி இவர் தான் ஜெயிச்ச மாதிரி அதனால மாலெல்லாம் போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு கரெக்டா வேலப்பனோட ஆளுங்க வராங்க. இப்ப வேலப்பனும் நாமினேஷன் பண்றதுக்காக தான் வராரு. இப்ப வேலப்பனோட ஆள் ஒருத்தர் என்ன சொல்றான்னா, போட்டியே இல்லாம ஜெயிச்ச காலம்லாம் ஓடி போயிருச்சு, இதுக்கப்புறம் போட்டி போட்டுதான் யாருனாலும் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் உள்ளே கிளம்பி போயிடுறாரு. இதனால தியாகவும் செம்மையா அப்செட் ஆயிடுறாரு. இப்ப அவரோட ஜாதி ஆளுங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. நீங்க மட்டும் ஓட்டு போட்டா என்னால ஜெயிக்க முடியாது, இதே பிரச்சனை தான் வேலப்பனுக்கும், அவனோட சொந்த ஜாதிக்காரங்க ஓட்டு போட்டா கூட அவனால ஜெயிக்க முடியாது, பொதுவான ஆட்கள் கிட்ட நம்ம ஓட்ட வாங்கணும், அதுக்கு ஈரோட டீம் நமக்கு ரொம்ப முக்கியம் பேசிட்டு இருக்காரு. ஈரோக்கும் இப்ப யார சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல, அப்பா கிட்ட பேசுறதுக்காக வராரு. அப்பாவும் என்ன சொல்றாருனா, வேலப்பனுக்கு நீ சப்போர்ட் பண்ண தேவையில்ல, ஆனா வேலப்பனை எதிர்க்காம இரு, அதுவே போதும், ஏன்னா வேலப்பனை நீ எதிர்த்தனா கண்டிப்பா அவன் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான், வேற சில பிரச்சனையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஈரோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்றதுன்னு பயங்கரமா யோசிக்கிறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தியாகோட தம்பி மாறன் இந்த டீம்ல தான் இருக்கான், அதே மாதிரி ஈரோவும் வேலப்பனுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். இப்ப என்ன பண்றதுன்னு பயங்கரமா யோசிக்கிறாங்க. நம்ம 3 பேரா பிரிஞ்சுக்கலாம், நம்ம இருக்கிற டீமுக்கு உண்மையா வேலை செய்வோம், யார் ஜெயிச்சா நமக்கு என்ன, சந்தோஷமா நம்ம ஒத்துமையா இருப்போம் முடிவு பண்றாங்க. வேலப்பனோட டீமை பொறுத்த வரைக்கும் ஈரோ, சூரி, அதுக்கப்புறம்
அபிரான் அப்படின்னு மூணு பேர் பிரச்சாரம் பண்றாங்க. அதே மாதிரி தியாகோட டீமை பொறுத்த வரைக்கும் அவரோட தம்பி மாறன், அதுக்கப்புறம் பாலன் ஒருத்தர், அதை தாண்டி இன்னொன்று ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்றாங்க. முடிஞ்ச அளவு ஒத்துமையா தான் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த டீம்ல இருக்க பாலனுக்கும் இந்த டீம்ல இருக்க மீரானுக்கும் சண்டை வந்துகிட்டே தான் இருக்கு. அவங்கள மாத்தி மாத்தி முறைச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப எலெக்ஷனுக்கான ரிசல்ட்டும் வந்துருது. கரெக்டா வேலப்பன் தான் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்ச சந்தோஷத்துல வேலப்பனோட ஆளுங்க பயங்கரமா சீன் போட்டுட்டு இருக்காங்க. இதனால தியாகோட ஆளுங்க டென்ஷனை அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுல பாலனும் மீரனும் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஈரவும் சண்டையை தடுக்கணும் அப்படின்னு பாருறாரு. அப்பதான் அந்த இடத்துல பாலன் யாரோ வைத்திய குத்தி வச்சிருக்காங்க. அவரும் கீழே விழுந்து கிடக்குறாரு. தியாகோட தம்பி மாறன் தான் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல மீரன் தான் கையில கத்திய வச்சிருக்காரு. அவரும் கத்திய கீழே போட்டுறாரு. நான் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. ஆனா சுத்தி இருக்க தியாகோட ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா மீரனை அடிக்கிற மாதிரி வராங்க. இப்ப ஈரவும் அங்க தடுக்கிறாரு அவங்கள. இப்ப பாலனும் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. மாறனும் செம்மையா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. இப்ப ஈரவும் சூரியனும் அந்த இடத்துல அமைதியா உட்கார்ந்துடுறாங்க. இன்னும் அவங்க சண்டை போட்டு தான் இருக்காங்க. போலீஸும் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. அதே மாதிரி இவங்க மூணு பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப ஈரவும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இந்த இடத்துல தான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. மீரன் என்ன சொல்றாருன்னா பாலன் நம்ம ஃப்ரெண்டு, அவனை போய் எப்படா நான் கொல்லுவேன், எவனோ ஒருத்தன் கொன்னுட்டு என்கிட்ட கத்திய கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஈரவும் இவர் சொல்றதை ஏத்துக்க தான் செய்யறாரு. இப்ப ஈரவை பாக்குறதுக்காக சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. உன்னோட அப்பா தான் உன்னை இங்க வச்சிருக்க சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்ப நீ வெளியே வந்தனா வெளியே எவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது, அதனால கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோ மாப்பிள அப்படின்ற மாதிரி சொந்தக்காரரும் கிளம்பி போயிருந்தாரு. இது வரைக்கும் நம்ம ஆறு பேருமே ஜாதி பார்த்து பழகினது கிடையாது, எல்லாருமே ஒண்ணு மண்ணாதான் பழகி இருக்கோம். பாலன் வீட்டுல பல தடவை சாப்பிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு பாலன் இறந்ததுனால இதை வச்சு எவ்வளவு பேர் அரசியல் பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படின்னு ஃபீலிங்கா சூரி சொல்றாரு. இதை கேட்கிற ஈரவும் நீ சொல்றது கரெக்ட் தான் சொல்றாரு. கொஞ்ச நாட்கள்லயே இவங்க மூணு பேருக்குமே பெயில் கிடைச்சிரும். அந்த இடத்துக்கு வேலை பண்ண இவங்களை கூட்டு போறதுக்காக வர்றாரு. இப்ப சூரிய வர்றாரு, அவருக்கு மாலை போடுறாங்க. ஈரோ வர்றாரு, அவருக்கும் மாலை போடுறாங்க. ஈரவும் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா யாருமே கேட்கிற மாதிரி இல்ல. இவரை தூக்கி எல்லாம் கொண்டாடுறாங்க. இப்ப பெரிய பாதுகாப்போட தான் அவரோட வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. நிறைய வண்டி எல்லாம் அங்க போகுது. இப்ப இவர்கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி பாலனோட அண்ணனும் நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா இந்த இடத்துல வண்டி நிக்காம போகுது. இவரும் செம்மையா டென்ஷனா வர்றாரு. என்ன இப்படி பண்றாங்கன்னு தியாகு கிட்ட கேக்குறாரு. இந்த பிரச்சனை எல்லாம் பேசி சால்வ் பண்ண முடியாதா அப்படின்னு ஈரன் கேக்குறாங்க. அப்பாவும் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் பேசுற நிலைமையை தாண்டி போயிருச்சுமா, என்ன வேணாலும் அவங்க பண்ணலாம், அதுக்காக தான் மாப்பிள்ளைய பாதுகாப்பா கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஈரோட பாட்டியும் வீட்டுல இருக்கவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஒரு கெட்ட விஷயம் நடந்ததுன்னா உடனே ஒரு நல்ல விஷயம் பண்ணும்னு சொல்லுவாங்க. அதனால சீக்கிரமா ஈரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது, உடனே மாமா பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கால் பண்ணி சொல்ல சொல்லிடுறாங்க. ஈரோ வரதுக்குள்ள அந்த இடத்துக்கு மாமா பொண்ணு வந்துடுறாங்க. இவர்கிட்ட விளையாட்டுலாம் காட்டுறாங்க. பாட்டியும் இவ்வளவுதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்பாவை பாக்குறாரு. அப்பாவும் எப்படியாவது தட்டி களி அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப ஈரோக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. முதல்ல எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம், அதுக்கப்புறம் எந்த முடிவுனாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாரும் வீட்டுக்குள்ள நடந்து போறாங்க. ஈரோவும் மாமா பொண்ண தனியா பேசணும் அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்ப அவங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்றேன் அப்படின்ற விஷயத்த உடைச்சிடுறாரு. இவங்களும் இப்ப வருத்தப்படுறாங்க. இவங்களே இவங்களோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி புரிய வச்சு அங்கிருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் பாட்டிக்கு இதுல ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்களும் ஃபீல் பண்றாங்க. நீ எதுக்கு பாட்டி கவலைப்படுற, அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்றதுக்காக நான் இந்த வீட்டுல ஒருத்தி இல்லாம ஆயிடுவேன்னா, நானும் இந்த வீட்டுல ஒருத்தி தான், உன்னை பாக்குறதுக்காக அடிக்கடி வருவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு அவங்களை சிரிக்க வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா கார்ல போகும்போது இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாலனோட அண்ணன் கிட்ட மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பாலனோட சாவுக்கு நம்ம பழி வாங்கியே ஆகணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு தியாகவை காட்டுறாங்க. தியாகவும் மாறன் கிட்ட பேசுறாரு. நம்ம இதுக்கு பழி வாங்கியே தீரணும்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறத நமக்கு மாத்தி மாத்தி காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு பிளான் போடுறாங்க, மீரனை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏறக்குறைய பாலன் இறந்து ஒரு வருஷத்தை நெருங்க போது, அதனால கரெக்டா அதே நாள்ல மீரனை முடிக்கணும் தான் முடிவு பண்றாங்க. இப்ப மீரனும் சூரியனும் ஒரு கோயில நின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. அங்க இருக்கிறவங்க மீரனையே பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் இந்த தகவலை சூரிய கிட்டயும் சொல்றாரு. இப்ப சூரியன் ஈரோ கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஈரோக்கு கால் பண்றாரு. ஈரோ ஈரன் கூட தான் கோயிலுக்கு வந்திருப்பாரு. ஓகே, நீ உடனே ஈரனை கூட்டு போ, நான் அவனை கூட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சூரியன் ஈரனை பத்திரமா பாதுகாத்து அவங்களோட வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஈரோ என்ன பண்றாருன்னா மீரனை கூட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப ஆளுங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. ஈரோவும் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திடுறாரு. இப்ப இறங்கி நின்றுட்டு இருக்காரு. இப்ப அவங்களும் மோதுற மாதிரி வராங்க. கரெக்டா ஒரு கட்டை வர மாதிரி செட் பண்ணிருப்பாரு. இப்ப கார்ல இருந்து மொத்த ரவுடிங்களும் இறங்கி ஓடி வராங்க. ஈரோவும் அவங்க கூட சண்டை போடுறாரு. கடைசியில மீரனை காப்பாத்திடுறாரு. இப்ப மீரனோட ஏரியால இருக்க ஆளுங்களாம் ஈரோவோட டீம் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப ஈரோவோட டீம் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா உங்க கூட பழகினதை தவிர அவன் பெரிய தப்பு என்ன பண்ணான், இன்னைக்கு அவன் இந்த ஏரியா விட்டு வெளியே போக முடியல, இந்த ஏரியா தான் அவனுக்கு பாதுகாப்பு தருது, எப்படியாவது இவனோட உயிரை காப்பாத்துங்க அப்படின்லாம் சொல்றாரு. சரி நம்ம நேரடியா பேசி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஈரோவா என்ன பண்றாருன்னா அவங்க வர இடத்துல மடக்கி நிக்கிறாரு. உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பாலன் இறந்தது எப்படின்றது எனக்கு தெரியாது, மீரன் கொல்ல அப்படின்னு சொல்றான், அதனால தயவு செஞ்சு அவனை கொல்ற ஐடியாவை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. மீறி பண்ணா என்ன செய்வ அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்த வாட்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஈரோவும் அங்கிருந்து நடந்து போறாரு. ஈரோட மத்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் இப்ப ஈரோ
கிட்ட பேச மாட்டாங்க. ஹீரோவா என்ன சொல்றாருனா, நீ நாளைக்கு முழுக்க கவனமா இருக்கிறது தான் நல்லது, நீ வீட்டை விட்டு வெளியே வராதன்னு சொல்றாரு. இப்ப மீரனும் என்ன சொல்றாருனா, பாலனோட நினைவு நாள் நாளைக்கு வருது, நான் மசூதியில அவனுக்காக பிரேயர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவால மறுக்க முடியல, சரி பாதுகாப்போட போன்னு சொல்றாரு. மீரனும் விடிய காலையில பிரேயர் பண்றதுக்காக வந்திருக்காரு. இப்ப பிரேயர் முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட தான் நடந்து வர்றாரு. இப்ப அவரும் அவரோட வீட்டுக்கு பிரிஞ்சு போயிடுறாரு. இப்ப மீரன் மட்டும் தான் தனியா அவரோட வீட்டுக்கு நடந்து வரணும். இப்ப மீரன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஆளுங்க இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. மீரனும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல மாறன் தான் வர்றாரு. பாலன் நம்ம ஃப்ரெண்ட்ரா, அவனை எப்படி நான் கொல்லுவேன், சத்தியமா நான் கொல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா மாறன் கேக்குற மாதிரி இல்ல, வெறித்தனமா துரத்த ஆரம்பிக்கிறாரு. இவரும் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இவங்க துரத்திட்டு வந்து ஒரு இடத்துல புடிச்சிடுறாங்க, அந்த இடத்துல வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. உயிர் போற நேரத்துல கூட மீரன் என்ன சொல்றாருன்னா, சத்தியமா நான் பாலனை கொல்லடா அப்படின்னு சொல்றாரு. இப்ப மாறனும் அங்கிருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விடிய ஆரம்பிக்குது. இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே அந்த ஊர் பெரியவர் சொல்றாரு. இதனால தான் ரெண்டு போஸ்டர் அவங்க பாத்திருப்பாங்க. அந்த பெரியவரும் மேற்கொண்டு என்ன சொல்றாருனா, அதுக்கப்புறம் இந்த ஊரோட அமைதியே போயிருச்சு, இந்த ஒரு வருஷம் யார் யாரை வெட்டிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நாளையோட மீரன் இறந்து ஒரு வருஷம் ஆக போகுது அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஹீரோட வீட்டை பிரசன்ட்ல காட்டுறாங்க. இப்ப அவரோட ஜாதிக்காரங்களாம் மொத்தமா வந்துடுறாங்க. நாளைக்கு கண்டிப்பா அவங்கள யாரையாவது போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வேலப்பனோட வீட காட்டுறாங்க. வேலப்பனும் அவரோட சேஃப்டிக்காக ஆளுங்களெல்லாம் வர வச்சிருவாரு, பாதுகாப்போட தான் உட்காந்துருக்காரு. அப்படியே கட் பண்ணி உங்க கேங்ல வேற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவரை காட்டுறாங்க. அவரும் நான் மாறனை பாக்குறதுக்கு போகணும்னு சொல்றாரு. ஆனா வீட்டுல இருக்கவங்க கேட்க மாட்டாங்க. மாறனுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க, உனக்கு யார் இருக்கா, அதனால வீட்லயே இரு அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க வைக்கிறாங்க. ஹீரோவும் கூட்டமா இருக்க சொந்தக்காரங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, இது ஜாதி பிரச்சனையே கிடையாது, எங்க ஆறு பேருக்குள்ள பிரச்சனை, அந்த ஆறு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நாங்களே பேசி தீர்த்துப்போம், நீங்களாம் இதுல தலையிட வேணாம், முதல்ல எல்லாரும் உங்களோட வீட்டுக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவங்களும் கலைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சூரிய என்ன பண்ணுவார்னா, கால் பண்ணிருப்பாரு. யாருக்கு கால் பண்ணிருப்பார்னா, அங்க இருக்க மாறனுக்கு தான். மாறனும் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுறாரு. இப்ப மாறனோட வீட்லயும் நிறைய ஆளுங்க இருப்பாங்க. மாறன என்ன பண்றாருனா, நிறைய பேர் கிளம்பி போயிடுங்க, ஒரு பத்து பேர் இருந்தா போதும் சொல்றாரு. தியாகு என்ன சொல்றாருனா, போன வாட்டி அவங்களுக்கு உயிர் போயிருக்கு, அதனால இந்த வாட்டி நம்மள கண்டிப்பா விட மாட்டாங்க, கொஞ்சம் கவனமா இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்றாரு. ஆனா தம்பி என்ன சொல்றாருனா, இது என்ன கேமா, முதல்ல அவங்க பண்றது அதுக்கப்புறம் நம்ம பண்றது, நம்மளே ரெண்டு வாட்டி பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா அப்படின்னு கேட்கறாரு. இதெல்லாம் பின்னாடி இருக்கிற பாலனோட அண்ணன் கேட்டுதான் இருக்காரு. அடப்பாவி, இவ்வளவு மோசமானவனுங்களா இவனுங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த வாட்டியா அவங்கள யாரையாவது நம்ம கொள்ளணும், அப்பதான் அவங்களுக்கு பயம் வரும் அப்படின்ற மாதிரி மாறனும் பேசிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஈரனை காட்டுறாங்க. இப்ப ஈரனும் அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக வர்றாங்க. அப்பா, நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்களா, என்கிட்ட சொல்லுங்க அப்படின்றாங்க. நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு இவர் சொல்றாரு. இந்த விஷயத்த இவங்களும் ஈரோ கிட்ட சொல்லிடுறாங்க. தப்பு பண்ணாதவன் எதுக்குடா அவ்வளவு பாதுகாப்போட ஒளிஞ்சிருக்கணும் அப்படின்னு சூரி கேட்கிறாரு. அதுக்கு ஈரோ என்ன சொல்றாருன்னா, பாதுகாப்போட ஒளிஞ்சிருக்கிறதுனாலே அவன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லிட முடியாதுன்னு சொல்றாரு. இந்த இடத்துல நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாறன் கூட இவங்க ஜெயில ஒன்னாதான் இருப்பாங்க. அவரும் இவங்க ரூம்க்கு வந்து பயங்கரமா அழுவுறாரு. நான் தான் மீரனை வெட்டி கொன்னேன், மீரன் சாவும் போது கூட நான் பாலனை கொல்லன்னு சொன்னான், அவன் கண்டிப்பா சாவுற தருவாயில சொல்றானா உண்மையை தான் சொல்லியிருப்பான், நான் தான் தேவையில்லாம நம்ம ஃப்ரெண்டை கொன்னுட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்பாரு. அந்த இடத்துலயே இவங்க எல்லாம் பேசி ஃப்ரெண்ட் ஆயிருப்பாங்க. நம்ம ஆறு பேருமே தப்பு பண்ணிக்கல, அப்ப நம்ம ஆறு பேரை வச்சு எவனோ ஒருத்தன் கேம் விளையாடிட்டு இருக்கான், அவன் யாருன்றதை வெளியே போய் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஜெயிலே பேசி வச்சிருப்பாங்க. அதனால்தான் மாறன் அவரோட அண்ணன் கிட்ட நடிக்கிறது. இவர் கொல்லலாம்னு சொன்னா அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் அப்படி சொல்லியிருப்பாரு. இன்னும் யாரும் பிடிபட மாட்டேங்குது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப சூரிய என்ன சொல்றாருனா, சாதாரண ஆள்லாம் இதை பண்ண முடியாது, பெரிய ஆளுங்க தான் பண்ண முடியும். மொத்தம் நாலு பேர் இதுல இருக்காங்க. ஒன்னு உன்னோட அப்பா, இன்னொன்னு ஈரனோட அப்பா, அதுக்கப்புறம் தியாகு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, இதை தாண்டி சொல்லணும்னா பாலனோட அண்ணன், எனக்கு என்னமோ வேலப்பன் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சூரி சொல்றாரு. இப்ப மாறனும் தியாகு கிட்ட பேசுறதுக்காக வர்றாரு. அண்ணன், எனக்கு தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிருக்கியா, நீ தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சியான்னு கேக்குறாரு. என்னடா பேசுற, பாலன் என்னோட தம்பி மாதிரி, அவனுக்காக தான்டா இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சேன், அதுக்காக தான் மீரனை போட சொன்னேன், மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோக்கு இவர் கால் மூலியமா தெரியப்பட்டிருப்பாரு. இப்ப ஹீரோ இவனும் இல்லைனா யாரா இருக்கும் அப்படின்னு திரும்பி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் தான் சொல்றேன்ல, வேலப்பன் தான் இந்த வேலையை பண்ணிருப்பாரு அப்படின்னு சூரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் கரெக்டா ஈரனுக்கு கால் பண்றாரு. உன்னோட அப்பா கிட்ட நான் கேட்கிற கேள்வியை மட்டும் கேளு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி உங்களை இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரை வீட்டுல வந்து கடத்துற மாதிரி காட்டுறாங்க. இப்ப பேரண்ட்ஸ்க்கு தெரியாம கடத்தி வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஈரனும் சிக்னல் கொடுத்து அப்பாவை உள்ள வர வைக்கிறாங்க. உள்ள வந்த அப்பாவும் இன்னும் என்னமா கேள்வி இருக்கு கேளு அப்படின்றது. உங்களுக்கு அரசியல் ஆசை இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும், அப்புறம் எதுக்காக கவுன்சிலர் எலெக்ஷன்ல நின்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அப்பாவும் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னு நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க, அதை ஈரன் மட்டும் கேட்டுப்பாங்க. இப்ப ஈர கிட்ட சொல்றதுக்காக ஈரன் வராங்க. அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, உன்னோட அப்பா தான் என்னோட அப்பாவை நிக்க சொல்லியிருக்காரு, என்னோட அப்பாவும் எனக்கு அந்த விருப்பம் இல்லைன்னு தட்டி கழிக்க பாத்திருக்காரு, ஆனா உன்னோட அப்பா கண்டிப்பா நீங்க நிக்கணும் அப்படின்னு வற்புறுத்தி தான் நிக்க வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோவும் செம்மையா ஷாக் ஆகுறாரு. இப்பதான் ஹீரோ அப்பா போட்ட கணக்கெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இந்த கல்யாண விஷயத்தை பத்தி வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு, அதே மாதிரி வேலப்பனுக்காக வேலை செய்ய சொல்லியிருப்பாரு.
இந்த மாதிரி அப்பாதான் இதுக்கெல்லாம் காரணம்ன்றது ஹீரோக்கும் தெளிவா புரிஞ்சிருது. இப்ப அப்பாவை தேடுறாரு, சூரியன் புரியாம யார தேடுற அப்படின்னு கேட்கும்போது அப்பாவன் சொல்றாரு. இப்ப அப்பாவை தேடி வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாரு. இன்னொன் ஃப்ரெண்ட கடத்தினது வேற யாரும் கிடையாது, அப்பாவோட ஆளுங்க தான். இப்ப அப்பாவும் அந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டு இருக்காரு. அப்பா என்ன நினைப்பாருன்னா, நம்ம பையன் கூட வேற ஜாதி பசங்களாம் ஒன்னா இருக்க கூடாது, அவங்களை காலி பண்ணணும்னு நினைப்பாரு. இப்ப அதுக்கான காரணத்தையும் சொல்றாரு. நீங்க ஆறு பேர் ஒன்னா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா ஊரியம் மாத்த நினைச்சீங்க பாத்தீங்களா, அதுதான் பிரச்சனை. திடீர்னு சில பேர் வந்து ஜாதியே கிடையாது, எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லுவீங்க, நாங்க கேட்டு போனோமா, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஜாதியில ஊறி போயிருக்கோம், எங்களால அதெல்லாம் மாத்திக்க முடியாது, அதனால மாத்த நினைச்ச ஒன்ன கொள்றோம் அப்படின்ற மாதிரி வெட்ட வராது. இப்ப கரெக்டா ஹீரோ இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்கறாரு. அங்க இருக்க ஆட்கள் எல்லாம் பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப எல்லாரையும் அடிச்சு முடிச்சுட்டு அப்பா பக்கத்துல வராரு. ஆனா அப்பா கிட்ட எதுவுமே பேச மாட்டாரு, அப்படியே அவரை பாத்துக்கிட்டே இருக்காரு. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட வராரு, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் அங்க இருந்து கூட்டு போறாரு. இப்ப அப்பாவும் சோகமா அந்த இடத்துல உட்காந்து இருக்காரு. அவரோட அசிஸ்டன்ட்டும் என்னாச்சுன்னு கேட்கறாரு. இப்ப அப்பாவும் என்ன சொல்றாருன்னா, அவன் என்ன மன்னிச்சு விட்டு போறான்னு நினைக்கிறியா, கிடையவே கிடையாது, பார்வையாலேயே என்ன கொண்டுட்டு போறான் அப்படின்னு சொல்றாரு. நான் பண்ண எல்லாமே தப்புன்றது எனக்கே தெளிவா தெரியுது, இருந்தாலும் என்ன பண்றது, என்னால மாத்த முடியலையே அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் கீழே விழுந்திருக்க அருவாலை பாக்குற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஈரோ இருக்கிற இடத்த நமக்கு காட்டுறாங்க. இப்ப விடியவும் செஞ்சிருது, நாலு ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துல கேதர் ஆயிருக்காங்க. இவங்க நாலு பேருமே பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துல அப்பாவோட அசிஸ்டன்ட் ஓடி வர்றாரு. அவர் ஊர் மக்கள் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த ஊர்ல இதுக்கப்புறம் ஜாதி சண்டை வரவே கூடாது, எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஐயா அவரோட உயிரியை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஊர் மக்களும் பதறி அந்த இடத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. செஞ்ச தப்பெல்லாம் இப்படியாவது சரி பண்ண முடியுதான்னு பாக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அப்பா இந்த முடிவை எடுத்திருப்பாரு. இதுக்கப்புறம் ஊர் மக்கள் ஒத்துமையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நமக்கும் எப்படி காட்டுறாங்கன்னா, கடைசியா ஒரு வாசகத்தை காட்டி படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா அந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.